பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இத்தனை நாட்கள் ரொம்பவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே ஒர்ஸ்ட் அப்படிதாங்க சொல்லணும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்லயும் நேற்று நடந்த டாஸ்கான காடா இல்லனா நாடா அப்படிங்கிற டாஸ்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் நேற்று அரக்கர்களா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அரசர்களா இருக்காங்க அரசராக இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அரக்கர்களா இருக்காங்க அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம் இந்த டாஸ்க்குக்கான ரூல்ஸை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் பஸ்ஸர் அடிக்கும்போது அரச குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் வெளியே வரணும் ரெண்டாவது பஸ்ஸர் அடிக்கும்போது அவங்க கல் மாதிரி சிலையா இருக்கணும் மூணாவது பஸ்ஸர் அடிக்கிற வரைக்கும் என்னதான் பண்ணாலும் அதே மாதிரி அசையாம இருக்கணும் இதுதான் இந்த டாஸ்க் ஆனா இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல இருந்தாங்க ரியோட உண்மையான முகம் வெளியே தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் யாருமே கவலைப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தாரு நேற்றுக்கான டாஸ்க்ல அசுரர்கள் யாரையுமே ரொம்ப துன்புறுத்தல அப்படின்னு சொல்லலாம் அவங்களால முடிஞ்ச ஆக்ட் பண்ணாங்க சிரிக்க வைக்க பார்த்தாங்க அவ்வளவுதான் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ரியோட டீம் ரொம்பவே ஓவர போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க இன்னைக்கான டாஸ்க்ல ஃபர்ஸ்டா வர்றது ஆரிதான் ஆரியோட கண்ணுல ஆரஞ்சு தொழியோட ஸ்ப்ரே அடிக்கிறாங்க பாக்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரஞ்சோட சார் அடிக்கும் போது யாராலையும் கண்ணு திறக்க முடியாது நம்ம ஒரு வாட்டி ஆடிடுவோம் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லங்க பாத்ரூம்ல யூஸ் பண்ற ஸ்ப்ரே வரைக்கும் கொண்டு வந்து அடிக்கிறாங்க ரொம்பவே ஓவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க இந்த டாஸ்க்கு இடையில நம்மளோட சுரேஷ் வந்து அறக்கர்களான நிஷாவை எல்லாம் அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல வெளியே நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அறக்கர்கள் எல்லாருமே அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி நிக்கிறாங்க அதுல யார் நிக்காங்கன்னு தெரியாம சுரேஷ் அவங்க கையில இருந்து ஏதோ வச்சு அடிச்சிடுறாரு அது சனம் மேலப்பட்டுறது அது ஒரு பெரிய பிரச்சனையாவது மாறிடுதுங்க சனம் வந்து ரொம்பவே அநாகரீகமா பேசிட்டாங்க அப்படினே சொல்லலாம் அவன் இவன் அப்படி இப்படின்னு ரொம்பவே பேசிட்டாங்க அவரோட வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்கல அப்படின்னே சொல்லலாங்க ஒரு கட்டத்துல சுரேஷ் சார் எல்லார்டையும் மன்னிப்பு கேட்டுறாரு ஆனா அர்ச்சனா வந்து அவங்க பக்கத்துல போய் தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க அப்படி இருந்தாலும் அவர் போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுறாரு விளையாட்டுக்காக அரக்கர்கள் டீம் என்னெல்லாமோ கீழ்த்தரமா இறங்கி பண்றாங்க அதே விளையாட்டுக்காக சுரேஷ் சார் செஞ்சது மட்டும் என்ன தப்புன்னு தான் தெரியல அதுக்கப்புறமா சுரேஷ் வந்து பிக் பாஸ் கிட்ட கேக்குறாரு என்ன கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பிக் பாஸும் அவரை கன்ஃபியூஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க உள்ள போன அவர் நான் தப்பு பண்ணிட்டேன் நீ வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா ஒரு ஆள் விளையாட்டுக்காக பண்ணத மீதம் உள்ள போட்டியாளர்கள் எல்லாருமே நீங்க பண்ணது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே நம்ம தப்பு தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண தொடங்கிருச்சு அதனாலயே நான் பண்ணினது தப்பு தான் என்ன வெளியே அனுப்பிடுங்க பாஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆனா பாஸ் சொல்றாரு நீங்க விளையாட்டுக்கு தானே பண்ணீங்க தெரிஞ்சே பண்ணல இல்ல தெரியாம நடந்தது தானே கவலைப்படாதீங்க உங்க விளையாட்டை நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனா இதுக்கடையில சுரேஷ் ரொம்பவே தேம்பி தேம்பி ஆள்றாரு அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லலாம் ஏன்னா இந்த சீசன்ல இன்னைக்கான எபிசோடு வர ஒரு கண்டன் இருக்கு அப்படின்னா சுரேஷால மட்டும் தான் சொல்லலாம் சுரேஷ் இல்லனா இந்த சீசன் பிக் பாஸ் பெயிலியர் தான் அந்த அளவுக்கு சுரேஷ் சார் ரொம்பவே நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு பண்ணதுமே விளையாட்டுக்காக தான் பண்ணாரு அது இவ்வளவு பெரிய சீரியஸ் ஆயிடுச்சு சனத்தை பத்தி தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கூட அவங்க பெருசு பண்ணிருவாங்க அப்படிங்கறத கடந்த எபிசோடு நம்ம பாத்துக்கிட்டு தான் எபிசோட பொறுத்த அளவுல சுரேஷ் விளையாட்டுக்காக பண்ணது சரிதானா இல்ல தப்பா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க ஒரு டாஸ்க வின் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அறக்கர்கள் டீம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கினதை பத்தினா உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்